हाय स्टूडेंट्स उंगल से ही सर प्लस टू एक्सरसाइज 12.1 क्वेश्चन नंबर 1 डिटरमाइन वेदर स्टार इज बाइनरी ऑपरेशन ऑन दि सेट गिवन बिलो அப்படினு கொடுத்திருக்காங்க 1 பை 1 ஆ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन a स्टार b इक्वल टू a डॉट मॉडुलस b ஆன் r அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதல வந்து நமக்கு गिवन வந்து ஸ்டார் தான் நம்ம பைனரி ஆபரேஷனா அப்படினு கேட்டிருக்காங்க स्टार इज अ बाइनरी ऑपरेशन ऑन दिस सेट அப்படினு கேட்டிருக்காங்க சோ r ல ஸ்டார் தான் நாம என்ன பண்ணப் போறோம் பைனரி ஆபரேஷன் சொல்லப் போறோம் இப்போ गिवन ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a स्टार b ஆ இருந்தது அப்படினா a எழுதணும் டாட் எழுதி செகண்டா இருக்க நம்பரோட மாடுலஸ் வேல்யூ சோ மாடுலஸ் ஆஃப் b அப்படினு எடுங்க ஆன் எதில காட்ட சொல்றாங்கன்னா ரியல் நம்பர்ல நம்ம என்ன பண்ணோம் பைனரி அப்படினு காட்ட சொல்றாங்க சோ பைனரி ஆபரேஷன் பார்க்கறதா இருந்தா என்ன பண்ணோம் ரெண்டு நம்பர் எடுக்கணும் இல்லையா சோ பைனரி ஆபரேஷன் बाइनरी ऑपरेशन चेक பண்ண போறோம் ரெண்டு நம்பர் எடுக்க போறோம் a, b that belongs to r r அப்படிங்கற நம்பர்ல செட்ல நம்ம ரெண்டு எலிமெண்ட் எடுக்கறோம் சோ அந்த 2 எலிமெண்ட்ஸ்னுடைய ஆபரேஷன் வந்து ஸ்டார் இந்த ஆபரேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ that belongs to r அப்படினு சொல்லிட்டோம் அப்படினா பைனரி அப்படினு சொல்லிரலாம் ஸ்டார வந்து பைனரி அப்படினு சொல்லிரலாம் இங்க என்ன பண்ணப் போறோம் a star b அப்படினு இருக்கு இந்த डेफिनेशन படி a star b அப்படிங்கறத எழுத போறேன் இந்த a star b ஓட डेफिनेशन என்ன கொடுத்திருக்காங்க ஏ அப்படிங்கற வேல்யூவை எழுதணும் அதோட மாடுலஸ் வேல்யூ இந்த பி வேல்யூ ரியல் நம்பர்ல இருந்தது அப்படினாலே மாடுலஸ் பி அப்படிங்கற வேல்யூ எங்க இருக்கும் அப்படினா r ல இருக்கும் சோ எப்படி மாடுலஸ் பி அப்படினா நாம எப்படி எழுதுவோம் மைனஸ் பி பிளஸ் பி ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் சோ அப்ப இந்த ஏ ஸ்டார் பி யோட வேல்யூ ஏ டாட் அப்படினு எழுதணும் ஏ டாட் இந்த பி யோட வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆ இருந்தா அங்க பி அப்படினு எழுதுறோம் சோ सपोज இங்க b ஓட வேல்யூ less than 0 னு வச்சீங்கனா இங்க a இங்க -b அப்படினு எழுதுவோம் அந்த மைனஸ ஃப்ரண்ட்ல நான் எழுதிக்கிறேன் சோ a star b ஓட ஆன்சர் 1 ab அப்படினு வரலாம் अदरवाइज -ab அப்படினு வரலாம் ab அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஓட மைனஸ் சைன் சோ நெகட்டிவ் ஃபார்ம் ரியல் நம்பர் அப்படிங்கும் போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெண்டுமே நம்ம ரியல் நம்பர்ல வந்துரும் சோ a star b ஓட ஆன்சர் ab ஆ இருந்தாலும் माइनस ए बी आ இருந்தாலும் ரெண்டுமே எங்க வரும் ரியல் நம்பர்ல வரும் தேர்ஃபோர் a ஸ்டார் b தட் பிலாங்ஸ் டு r அப்படி நம்ம சொல்லிரலாம் இப்போ a, b பிலாங்ஸ் டு r அப்படி நம்ம எடுத்துட்டு தட் இம்ப்ளைஸ் a ஸ்டார் b தட் பிலாங்ஸ் டு r அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சோ ரியல் நம்பர்ல இந்த ஸ்டாரோட வேல்யூ இருக்குிறதுனால தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் a பைனரி பைனரி ஆன் ரியல் நம்பர் இந்த ரியல் செகண்ட் क्वेश्चन பாருங்க a ஸ்டார் b அப்படிን இருக்குத ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ab அப்படிን எடுக்க சொல்றாங்க சோ ஆன் a அப்படிን கொடுத்திருக்காங்க இங்க செட் வந்து a தான் இந்த a ல இருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இது ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்க கூடிய ஒரு செட் இந்த செட்ல ஸ்டார் வந்து பைனரி அப்படிን நம்ம காட்ட சொல்றாங்க சோ இதே மாதிரியே நம்ம பாத்துறலாம் சொல்யூஷன் இங்க நம்ம டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க a ஸ்டார் d ஈக்குவல் டு என்ன எழுதணும் மினிமம் ஆஃப் a, b அப்படிን எழுதணும் ஆன் யார்ட்ட எழுதணும் ஏ அப்படிங்கறதுல எழுத போறோம் 1 2 3 4 5 நம்ம செட்லயே 5 நம்பர்ஸ் தான் இருக்கு இப்போ பைனரியை நம்ம செக் பண்ண போறோம் பைனரி ஆபரேஷன் என்ன வரணும் இதல ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கணும் லெட் ஏ, b தட் பிலாங்ஸ் டு ஏ அப்படிን எடுங்க சோ ஏல நான் எடுக்கற அப்படினா அந்த ஏ பி அப்படிங்கிறது 1 2 3 4 5 அதுல ஏதாவது ஒரு நம்பர்ஸ் தான் இருக்க முடியும் சோ இதோ ஸ்டார் பி ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படினா மினிமம் ஆஃப் ஏ பி அப்படிங்க எழுதுங்க डेफिनेशन படி मिनिमम ऑफ एबी मिनिमम ऑफ एबी அப்படினா a வேல்யூ b விட கம்மியா இருந்தனா a ஆன்சர் b வேல்யூ a விட கம்மியா இருந்து அப்படினா b ஆன்சர் சோ a கம்மியா இருந்தா b a ஆன்சர் போடணும் b கம்மியா இருந்தனா b ஆன்சரா போடணும் சோ இத இப்படியே எழுதலாம் இது அப்படியே என்ன பண்ணலாம் a கிரேட்டர் தென் b அப்படினு போடலாம் சோ இதே இன்இக்வாலிட்டி அப்படியே யூஸ் பண்ணலாம் a less than b ஆ இருந்தது அப்படினா a எழுதணும் a கிரேட்டர் தென் b ஆ இருந்து அப்படினா b தான் மினிமம் சோ b எழுதணும் சோ இந்த ஈக்குவல் டு அப்படிங்கறது இதல யூஸ் பண்ணீங்கடா a ஈக்குவல் டு b அப்படிங்கறது இதல ஈக்குவல் டு போடலாம் अदरवाइज இதலயும் போடலாம் இப்போ a நமக்கு ஆன்சரா வரலாம் r b ஆன்சரா வரலாம் சோ நம்ம எந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுக்கறோமோ அந்த ரெண்டு நம்பர்ல தான் ஏதோது ஒன்னு வந்து நமக்கு ஆன்சரா வரும் சோ a b அந்த ரெண்டுல தான் நமக்கு ஆன்சரா வருது இந்த கேஸா இருந்தா a ஆன்சர் இந்த கேஸா இருந்தா b ஆன்சர் எனிவே நம்ம a ல இருந்து ஏதாவது ரெண்டு நம்பர் எடுக்கறோம் வரக்கூடிய ஆன்சர் அந்த a ல இருக்கிற நம்பர் தான் ஆன்சரா வர போகுது தேர்ஃபோர் a ஸ்டார் b தட் பிலாங்ஸ் டு a ஸ்டார் b பிலாங்ஸ் டு a நாம என்ன எடுத்துறோம் a, b தட் பிலாங்ஸ் டு a அப்படினு எடுத்தோம் தட் இஸ் இம்ப்ளைஸ் a ஸ்டார் b தட்
that belongs to a அப்படினு நம்ம என்ன பண்ணியாச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு சோ அப்படி வந்தது அப்படினாலே ஸ்டார் வந்து யாரு பைனரி ஸ்டார் ஃபார் ஸ்டார் இஸ் பைனரி பைனரி ஆன் a பைனரி ஆன் a இதுல थर्ड क्वेश्चन பாருங்க a ஸ்டார் b ஈக்குவல் டு a இன்டு ரூட் b அப்படினு கொடுத்திருக்காங்க இஸ் பைனரி ஆன் r அப்படினு கொடுத்திருக்காங்க சோ நம்ம செட் வந்து ரியல் நம்பர் சோ இதல நாம என்ன பண்ணலாம் गिवन எழுதிங்க a ஸ்டார் b ஈக்குவல் டு a ரூட் b அப்படினு எழுதணும் ஆன் யார்ட்ட காட்டுறோம் அப்படினா ரியல் நம்பர் r அப்படிங்கற செட்ல நாம என்ன பண்ண போறோம் பைனரி அப்படிங்கறத காட்ட போறோம் சோ பைனரி ஆபரேஷனா இருந்ததுனா ரெண்டு நம்பர் எங்க எடுக்கணும் ரியல் நம்பர்ல எடுக்கணும் சோ பைனரி ஆபரேஷன் பைனரி ஆபரேஷன் செக் பண்ண போறோம் இப்ப லெட் a comma b that belongs to r a comma b belongs to r real number la a and b rendu ve eduthaachu nama definition la root b appdiye irukku root b appdina enna root ku la nama irukkudi number square root edukra maadhiri so appo andha b oda value positive ah iruka negative ah iruka appdi nama check panni aganum adhanaala case 1 rendu case eludhiruvom case 1 suppose b oda value greater than 0 va irunda adha b vandu positive appdinu irundhadna or case b vandu negative appdinu irundhadna or case idha enna edalam b is positive nu eludhiruma b is positive positive va irunda a star b use panumbodhu varakudi answer a into root b appdinu eludhum illaya root b appdinu eludhurom appdina root of any positive number so a into root of the positive numbers அப்படிங்கிறது ஓவரால வரக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் வரக்கூடிய ஆன்சர் எங்க தான் இருக்கும் ரியல் நம்பரா தான் இருக்கும் so a star b அப்படினு போடுறது தட் பிலாங்ஸ் டு r அப்படினு வருது therefore a, b பிலாங்ஸ் டு r ன்னு சொன்னதா a star b பிலாங்ஸ் டு r அப்படினு சொல்லியாச்சு அதே மாதிரி கேஸ் 2 பார்க்கலாம் கேஸ் 2 கேஸ் 2 ல சப்போஸ் b இஸ் நெகட்டிவ் b is negative negative ah irundha a star b abdingra value equal to a root of b abdingrathu eppadi irukum minus b nu varum a into root of minus b abdin varum root inside la minus vandhadu abdinale adhu yaar namakku complex number abdingrathu theliva theriyum appo indha number yenga illa real number illa that belong not belongs to r a into root b abdingrathu belongs to yaarna c complex number so idhu complex number அதனால இது ரியல் நம்பர்ல இருக்காது சோ a, b belongs to r னு எடுத்துட்டு a star b என்ன இல்ல நமக்கு not belongs to r அப்படினு வருது ஃபைனல் ரிசல்ட் என்ன a, b belongs to r அப்படி நம்ம எடுத்துறோம் இம்ப்ளைஸ் a star b அப்படிங்கற நம்பர் எங்க வரல ரியல் நம்பர்ல வரல எல்லா கேஸ்லயுமே வரணும் இல்லையா சோ கேஸ் 1 அப்படிங்கறதுல பாசிபிள் கரெக்ட்டா இருக்கு கேஸ் 2 எழுதும்போது மைனஸ் வரதுனால அந்த கேஸ் என்ன ஆயிருது அங்க ஃபெயில் ஆயிருது சோ a star b is not belongs to r therefore star is not binary not binary on the set r r ல வந்து என்ன கிடையாது star வந்து பைனரி கிடையாது thank you